இறுதி கட்டத்தை எட்டிய கொடநாடு வழக்கு. அதிமுக முக்கிய புள்ளிகளை சிக்க வைக்க வேட்டை ஆரம்பம். கரார் காட்டிய ஸ்டாலின். வாங்க அது என்ன தகவல்னு விரிவாக பார்ப்போம். அதாவது முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவின் மறைவுக்கு பின்னர் கடந்த 2017 ஏப்ரல் மாதம் கொடநாடு பங்களாவில் கொலை மற்றும் கொள்ளை சம்பவம் நடைபெற்றது. இந்த சம்பவம் தொடர்பாக கோத்தகிரி போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வந்தனர். மனோஜ் சயான் உள்பட 10 இந்த வழக்கில் போலீசார் கைது செய்தனர். இந்த வழக்கில் போலீசார் தேடி வந்த ஜெயலலிதாவின் கார் ஓட்டுநர் கனகராஜ் 2017 சேலத்தில் நடந்த ஒரு சாலை விபத்தில் உயிரிழந்தார். கொடநாடு எஸ்டேட்டில் கணினி ஆபரேட்டராக பணிபுரிந்து வந்த தினேஷ் திடீரென தற்கொலை செய்து கொண்டார். இது குறித்து நீலகிரி மாவட்ட நீதிமன்றத்தில் கடந்த 5 விசாரணை நடைபெற்று வந்தது. திமுக ஆட்சிக்கு வந்த பின்னர் 5 அமைக்கப்பட்டு விசாரணை முடுக்கிவிடப்பட்டது. குற்றம் சாட்டப்பட்ட 10 தவிர வாகன விபத்தில் இறந்த கனகராஜின் சகோதரர் தனபால், உறவினர் ரமேஷ், கொடநாடு எஸ்டேட் மேலாளர் நடராஜ், சசிகலா, ஜெயா டிவி தலைமைச் செயலாளர் அதிகாரி விவேக், முன்னாள் எம்எல்ஏ ஆறுகுட்டி உள்ளிட்ட பலரிடமும் விசாரணை நடத்தப்பட்டது. அதன் பின்னர் கொடநாடு கொலை கொள்ளை வழக்கு விசாரணை சிபிசிஐடி விசாரணைக்கு மாற்றப்பட்டது. அதேபோல் கோவை சிபிசிஐடி கூடுதல் போலீஸ் சூப்பரண்ட் முருகவேல் விசாரணை அதிகாரியாக நியமிக்கப்பட்டு அவரது குழுவில் 49 சேர்க்கப்பட்டனர். இந்த நிலையில் தான் கொடநாடு கொலை கொள்ளை வழக்கு தொடர்பான விசாரணையை சிபிசிஐடி விசாரணையை தீவிரப்படுத்தியிருக்கிறது. நீலகிரி, கோவை, சேலம் ஆகிய இடங்களுக்கு சென்று கொடநாடு வழக்கில் தொடர்புடையவர்களிடம் தொடர்ந்து சிபிசிஐடி விசாரணை நடத்தி வருகிறது. மேலும் இந்த விசாரணை 2 முடிவடைந்துவிடும். இந்த வழக்கை முடிவுக்கு கொண்டு வருவதற்காக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் கரார் காட்டி வருகிறாராம். ஏனென்றால் அதிமுக முக்கிய புள்ளிகள் மீது இந்த கொடநாடு வழக்கில் சந்தேகம் அதிகமாக இருப்பதால் விசாரணையை தீவிரப்படுத்தி முக்கிய புள்ளிகளை கைது செய்வதற்கான ஏற்பாடுகளில் இறங்க வேண்டும் என்பதற்காக சிபிசிஐடி அதிகாரிகளிடம் 3 உத்தரவு பிறப்பித்துள்ளாராம் ஸ்டாலின். அநேகமாக 2 பல வருடங்களாக நீடித்து வந்த இந்த கொடநாடு மர்மம் முடிவுக்கு வந்துவிடும் என்ற நம்பிக்கை ஏற்பட்டுள்ளது. ஆனால் இந்த தகவல் அதிமுக வட்டாரத்தில் மிகப்பெரிய அதிர்ச்சி செய்தியாகவே சொல்லப்பட்டு வருகிறது. சரி, இப்போ நீங்க சொல்லுங்க, முடிவுக்கு வந்த கொடநாடு வழக்கு இதை பற்றிய உங்களுடைய கருத்துக்களையும் உங்கள் கமெண்ட்ல சொல்லுங்க. மேலும் இந்த வீடியோ பிடித்திருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.